ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்பசி பௌர்ணமி, அதாவது சத்யநாராயணருக்கு செய்யக்கூடிய பௌர்ணமி தான் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பௌர்ணமி நான் சத்யநாராயணர் பூஜை செஞ்சிருவேன். இல்லை அப்படின்னா நான் ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்டில் பண்ணிவிடுவேன். நேற்று தான் ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சது, அதனால் ஐப்பசி பௌர்ணமிக்கே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு மனப்பலகையை தொடச்சிட்டு கோலம் போட்டிருக்கேன். சத்யநாராயணனுடைய திருவுருவப்படம் ப்ளஸ் வலம்புரி சங்கு சக்கரம் எல்லாமே தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா குங்குமஞ்சா விட்டுருக்கேன். வலம்புரி சங்குக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு துளசியும் போட்டிருக்கேன். சத்யநாராயணனுடைய திருவுருவப்படத்துக்கு செவ்வரளி பூவும் துளசியும் வீட்டிலே இருந்தது, அதையே கொஞ்சம் கட்டி மாலையாக போட்டுட்டேன். நான் பார்த்திங்கன்னா சைடில் ரெண்டு அகல் மண் அகல் ஏற்றியிருக்கேன், அதுவும் நல்லெண்ணெய் திரி போட்டு ஏற்றியிருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப இதுக்காக மெனக்கடணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. வலம்புரி சங்கும் சக்கரமும் இருந்தால் வேங்க, இல்லைன்னா பரவாயில்ல. கண்டிப்பாக சத்யநாராயணர் பூஜை செய்யறதுக்கு சத்யநாராயணனுடைய திருவுருவப்படம் வேணும். நீங்கள் சத்யநாராயணரை மனசில் வேண்டி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்ன்ட்டு வேணுனாலே போதும், கண்டிப்பாக நடந்துடும். இந்த மாதிரி நடந்துட்டால் உங்களுக்கு பூஜை செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கினா போதும், உங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே அதை செய்வீங்க. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா நான் தயிர் சாதம் தான் வச்சு நான் தீப தூப ஆராதனை காமிச்சிருந்தேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.